பயாலஜி ரிவிஷன் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட் அண்ட் சர்க்குலேஷன். சரிங்களாங்க சார், அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, மினரல்ஸ் அயான்ஸ் பிரசன்ட் இன் த பிளட் பிளாஸ்மா, என்ன வேர்டு முக்கியம் அப்படின்னா பிளாஸ்மா வேர்டு முக்கியம். சரிங்களாங்க, ரைட், பிளாஸ்மா வேர்டு முக்கியம். அப்படியே ஆப்ஷன் பாருங்க, என்ஏ பிளஸ் சிஏ பிளஸ் பைகார்பனேட் ஆல் ஆஃப் திஸ் எதுங்க வரலாம். அதில் பிளாஸ்மாவில் என்னங்க கேட்குறாங்க, ரத்த பிளாஸ்மாவில் உள்ள கனிம அயானிகள்னு சொல்லி கேட்குறாங்க, எதுங்க வரலாம். அதில் ஏ வரலாமா, பி வரலாமா, சி வரலாமா, டி வரலாமா, எல்லாமே வரலாம். இப்போ என்ன ஆன்சர் ஆக முடியும், ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆக முடியும். புரியுதுங்களா, ரைட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஃபார் த பிளாஸ்மா ப்ரோட்டீன். தமிழில் பாருங்க, பிளாஸ்மா புரதத்திற்கு பின்வருவனவற்றில் எது சரி சொல்லி கேட்டுருக்காங்கல்ல. சரி, ஆப்ஷன் பாருங்க, ஃபைப்ரினோஜன், அடுத்த நாங்கள் இருக்கு குளோபுலின் அண்ட் ஆல்புமின்ஸ் ஆர் த மேஜர் ப்ரோட்டீன்ஸ். சரியா தப்பாங்க அது, சரியா தப்பாங்க அது. அடுத்து பாருங்க, ஃபைப்ரினோஜன்ஸ் ஆர் நீடர் ஃபார் கிளாட்டிங் ஆர் காகுலேஷன் ஆஃப் பிளட். இது சரியா தப்பா அது. அப்படியே ஆப்ஷன் தீ பாருங்க, குளோபுலின்ஸ் பிரைமர்லி ஆர் இன்வால்வ்ட் இன் த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் த பிளட் அண்ட் த ஆல்புமின்ஸ் ஹெல்ப் இன் த ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ். இது சரியா தப்பாங்க அது, கட்டுங்களாங்க, சரியா தப்பாங்க. ரைட், அப்படியே பாருங்க, அப்போ என்ன ஆன்சர் வரணும், ஆல் த எபோங்கிறது தான், மேல் உள்ள அனைத்தும். புரிஞ்சுங்களாங்க, ரைட். அடுத்து பாருங்க, தேர்ட் க்வெஸ்சன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, செலக்ட் த கரெக்ட் அண்ட் கரெக்ட் பேராங்க, வார்த்தை முக்கியம், தவறான இணை அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். புரிஞ்சுங்க, ரைட். செலக்ட் அண்ட் கரெக்ட் பேர் அப்படியே ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளாஸ்மான்னு என்னங்கிறதும், பிளாஸ்மா என்னங்க சொல்லுவாங்க, பிளாஸ்மாங்கிறது பிளட்ல இருந்து எதுலங்க போகணும், இது பேர் தான் ஃபார்மட் எலமெண்ட், அதான் பார்த்தோம் நம்ம. சரி, அதுக்கு பேர் தான் பிளாஸ்மா. அடுத்து லிம்ப் என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம் நாம, லிம்ப்னா என்னங்க பார்த்தோம், ஃப்ளூயிட், ஃப்ளூயிட்ங்கிறது வேற, அது தனியாக பார்த்து டிஷ்யூ ஃப்ளூயிட்ங்கிறது வேற, காமனாக பார்த்தோம்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்காது வேற, ரைட். அப்போ எதுங்க வராதுன்னா பிளாஸ்மா ப்ரோட்டின் வராதுங்களா, இதில் அது வராது. அப்போ என்ன ஆன்சர்னா லிம்ப்ங்கிறது சரியாக போச்சு. அடுத்து பாருங்க, சீரம் அப்படிங்கிறது என்னங்க பார்த்தோம் நாம, சீரம்ங்கிறது பிளாஸ்மாவில் எதிர்காலம் சொல்லி பார்த்தோம், பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் என்ன கிளாட்டிங் ஃபேக்டர் யாருங்க வைப்பாங்க, அதில் ஃபைப்ரினோஜன். இதுதான் நம்ம பிளாஸ்மான்னு சொல்லி பார்த்தோம், என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பிளட்டு, அப்போ சரியாங்க தப்பாங்க அது, இதுதான் தப்புங்க. அப்போது சி தான் எல்லாம் இன்கரெக்ட் பேராக இருக்க போகுது. சொல்ல புரிஞ்சுங்களாங்க, பிளாஸ்மா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாஸ்மாங்கிறது கிளாட்டிங் பிளாஸ்மா மைனஸ் சாரி சீரம் அப்படிங்கிறது பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபைபர் ப்ரோட்டீன் பார்த்தோமா நம்ம, எது வர இடத்துல ஃபைப்ரினோஜன் வரப்போகுது. என்ன கொடுத்துருக்காங்க, பிளட் மைனஸ் பிளாஸ்மா கொடுத்துருக்காங்கல்ல, அது வராது. ஸோ என்ன தப்புன்னா த்ரீ தான் தப்பாக இருக்க போகுது. சரிங்களாங்க, ரைட். அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க, த காகுலேஷன் ஆஃப் பிளட் அக்கர்ஸ் டியூ டு, எப்போ நடக்கும் நடக்கும் சொல்லி பார்த்தோம், ரத்த முறை எப்போ நடைபெறும் பார்த்தோம், ரத்த முறைதல். ஃபர்ஸ்ட் க்ளாஸ் பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் சீரமா, சேஞ்சஸ் ஆஃப் ஃபைப்ரோனஜன் இன் டு த நெட்ஒர்க் ஆஃப் ஃபைப்ரோனா மாறின வருமா, இல்லைன்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எரித்ரோசைட் ஆர்பிசி அம்மா தானேங்க அப்போ வருமா, இல்லைன்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லூக்கோசைட் WBC எப்போங்க நடக்கும். இதில் ஃபைப்ரோனஜனுங்கிறது ஆக்டிவ் இன்ஆக்டிவாங்க. சரி, ஃபைப்ரின் அப்படிங்கிறது எது இப்படி எப்போ மாறும், இப்படி இன்ஆக்டிவ் எப்போங்க ஆக்டிவ் மாறும் சொல்லி பார்த்தோம் நம்ம, ராமினா பார்த்தோம், வேற எதாவது பார்க்கலாம் நம்ம, ராமினா பார்த்தோம், ரைட். அப்போ என்ன வருங்க, த்ராம்பின் என்சைம் இல்லாமல் இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபைப்ரோனஸ் என்ன மாறாது, ஃபைபர்னா மாறாது. இது மாறினா என்னாகும்னு சொல்லுவாங்க, பிளட் கிளாட் ஆகுறது ஹெல்ப் ஆகும்னு சொல்லுவாங்க நம்ம தானேங்க. அப்புறம் ரிவர்ஸில் பார்த்து வச்சுக்கோம். சரிங்களா, ரைட். என்ன ஆன்சர் வரணும், அப்போ ஆப்ஷனு பி தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ரைட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அது பேர் நடத்தலங்களுக்கு நான் சொல்கிறேன், அடுத்து அது பேர் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் கேரிஸ். தமிழில் பாருங்க, கல்லீரல் நுழை மண்டலம் பின்வருவனவற்றுள் எதனை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. ஆப்ஷன் பாருங்க, ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் லிவர் டு இண்டஸ்டைன் அப்படிங்கிறதா, இல்லைன்னா டிஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் லிவர் டு இண்டஸ்டைனு, ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் இண்டஸ்டைன் டு லிவர், டிஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் இண்டஸ்டைன் டு லிவர், எதுங்க வரலாம் அதில். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹெப்படிக்னா லிவர் நடத்தமாங்க, ஹெப்படைஸ் பி படிச்சிருப்பீங்களா, கல்லூரி அலர்ஜி படிச்சிருப்பீங்களாங்க. ஸோ ஹெப்படைஸ் நடத்தினா லிவர் வரும், எங்கே பிளட் போக போகுதுன்னா கெட்ட பிளட் எங்கே போக போகுதுன்னா இண்டஸ்ட்ரியன்லேருந்து எங்கே போக போகுது, லிவருக்கு போக போகுது. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்னு சொல்ல போகிறாங்க. இப்போ எங்கேருந்து போக போகுதுங்க, லிவர் இண்டஸ்ட்ரியன் லிவரில், சாரி ஆக்சிஜன் பிளட் கிடையாது, டிஎக்ஸ்டன்ட் பிளட் இண்டஸ்ட்ரியன்ட்டு எங்கே போக போகுது, லிவருக்கு போக போகுது. கெட்ட பிளட் இண்டஸ்ட்ரியன்லேருந்து லிவருக்கு போக போகுதுங்கிறது தான் கரெக்டாக இருக்க முடியும். புரியுதுங்களா சார். சார், அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இப்போ ஆப்ஷன் பார்த்தா டி தான் வரப்போகுது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க,
பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் இஸ் இதயத்தின் பேஸ் மேக்கர் என்பது எதுன்னு சொல்ல எதுங்க இருக்க முடியும்? ஏன் சேன்னு சொல்றீங்க? ஏன் நமக்கு ஏவி வரக்கூடாதா, இல்ல ஏன் ஏவி செப்டம் வரக்கூடாதா, ஏங்க இதை நம்ம சொல்றோம்? இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஏன் அப்படி சொல்றீங்க? என்னங்க பண்ண ஆக்சுவலா? ஓகே, எஸ்சி ஆக்டிவேட் ஆச்சு, எதுங்க எதுங்க சுருங்க கண்ட்ராக்ட் ஆகும்? எஸ்சி ஆக்டிவேட் ஆச்சுன்னா எது கண்ட்ராக்ட் ஆகும்? எங்க சார் கண்ட்ராக்ட் ஆகும்னா ஏட்ரியல் கண்ட்ராக்ட் ஆகும். ஆனா என்ன ஆகும் எனக்கு உடம்புல ஹார்ட் என்ன ஆகும்? பிளட் எங்க போவோம்? அப்போ ஏட்ரியல் வெண்டிகள் போவாங்க, லெப்ட் சைட் ரைட் சைடு காமன். அப்போ பிளட் அப்படிங்கிறது இங்க இருந்து கீழே இறங்கும், இந்த பக்கம் இந்த பக்கம் சரி, இந்த பக்கம் டிஆக்சினேட் பிளட் உள்ள இறங்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்சினேட் பிளட் எங்க போக போகுது? இந்த பக்கம் உள்ள போகுது இல்ல. இது காரணம்னா எஸ்சினோட தான் காரணம், அதை இனிஷியேட் பண்றது அதுதான், அதான் ட்ரிகரிங் பாயிண்டே அதுதான். அப்ப என்ன சொல்லுவாங்க அது, அது பேர் தான் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ரைட். சோ என்ன ஆன்சர் ஆக முடியாது, எஸ்சினோட ஏதோ ஆப்ஷன் ஆக முடியும். சோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் இஸ் சிச்சுவேட்டட், அதுதான் இப்ப எஸ்சியை பார்த்தோம்ல, லொகேஷன் கேட்கறாங்க எங்கன்னு சொல்லி பாருங்க. இன் வால் ஆஃப் த ரைட் ஏட்ரியம் க்ளோஸ் டு த எஸ்டேஷியன் வால்வு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆன் இன்ட்ரா ஆர்டிகுலர் செப்டம் ஒன்று, அடுத்து ஆன் இன்டர் வென்டிகுலர் செப்டம், அடுத்து இந்த வால் ஆஃப் லெப்ட் ஏட்ரியம் க்ளோஸ் டு த ஓப்பனிங் ஆஃப் பல்மரி வென். எதுங்க வரலாம் அதுல? இந்த வால் ஆஃப் ஏன்னு பார்த்தோம், நம்ம விஷே போட்டோமாங்க, மெஸ்ஸிங் தானே பார்த்தோம், ஒரு பட்டன் மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? அது என்ன பண்ணணும்னா எங்க இருக்குன்னா ரைட் ஆஃப் த ஏட்ரியம் டு த எஸ்டேஷன் வால்வ் நம்ம பார்க்கறது அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இங்கதான் இருக்குது, ரைட் சைடு இருக்க போகுது, இது லெப்ட் சைடு ரைட் சைடுங்களாங்க, நம்ம தானங்க, அப்படிதான் வரப்போன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்ப என்ன ஆப்ஷன் ஆகும் போதும், ஆப்ஷன் ஏதோ ஆன்சர் ஆக போகுது. இங்க பேஸ் மேக்கர்லாம் ஒண்ணுதான் இல்லைன்னா எஸ்சி நோட் ரெண்டும் ஒண்ணுதான், நம்ம தானங்க. சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ்டு வென்ட்ரிகுலர் பிபி ஆன் ஏபி வால்வ்ஸ் கேட்கறேன், ப்ரெஷர் நடத்துங்க. அப்படியே கீழே பாருங்க. ஏபி வால்வுகளின் வென்ட்ரிகுலர் ரத்த அழுத்தம் அதிகரிப்பதன் விளைவுன்னு சொல்லி கேட்டுறாங்கல்ல, எதுங்க வரலாம் அதுல? ஃபர்ஸ்ட் பாருங்க, எதுங்க வரலாம் அதுல? ஏவா பி வரலாமா அதுல? இதுவா இதுவா அங்க சரியாக்க முடியுமா அதுங்க? என்னங்க ஃபர்ஸ்ட் சரியா இருக்க முடியும்? என்னங்க இதுவா எதுங்க சரி வரும்? ஏவா வருமா பி வரலாமா அதுல? என்னங்க என்னங்க ரெண்டுமே ஏன் அப்படி சரின்னு சொல்றீங்க? இது என்ன காரணத்துக்காக கேட்கிறேன்? சுருங்கும் போது க்ளோஸ் ஆக வரப்ப என்ன சத்தம் வரலாம்? லெப்ட் சைடுல வரலாங்களாங்க. டப் எப்பங்க வரலாம் நமக்கு? அப்ப என்ன வரலாம்னா இங்க ஆப்ஷன் டி இருக்கு பாத்தீங்களா, ஒன் அண்ட் ரூ ரெண்டுமே எதிரானவை மற்றும் ஒன்னு லப் ஒலியை உருவாக்குறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா, சதா ஆன்சர் ஆக முடியும். புரியுதாங்க? நடத்துறப்ப சொல்றவங்க கிட்ட ஃபார் எக்ஸாம்பிளா கீழே சுருங்கும் போது லப் சப்தா வருங்க, மேல போறப்ப டப் சப்தா வரும். புரியுதாங்க? என்னன்னா ஆப்ஷன் டி தான் இருக்கும் அதுல. புரியுதுங்களா? ரைட். சரி, அப்ப பாத்துங்க அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. என்ன கொஸ்டின் இருக்காங்க, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி மேட்ச் பேர் கேட்குறாங்கல்ல, அதாவது மிஸ்மேட்ச் ஆகணும் சொல்றாங்க இல்லைங்களா, அதான் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டயஸ்ட்ரோல் எப்பங்க சுருங்க ரத்த இது, சாரி டயஸ்ட்ரோல்னா எக்ஸ்பென்ஷன் அர்த்தம். டயஸ்ட்ரோல் அப்படிங்கிறது நார்மல் கண்டிஷன் இல்லைன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஹார்ட், சிஸ்டோல் அப்படிங்கிறது கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட். ஆமா தானேங்க? சரி, படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டயஸ்ட்ரோல் என்ன அர்த்தம், எக்ஸ்பென்ஷன் நார்மல் செட்டுங்களாங்க. எப்போ நடக்கும் அதுன்னா ஃபேஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ஆஃப் கார்டியாக் மசில் நமக்கு. அது தப்பா சரியாங்க? அது தப்பா சரியாது, அது தப்பு தான். அது ஆன்சர் ஆக முடியும். அப்போ ஏ வரணுமா மற்றது வரணுமானா ஏதனா வரணும், அதான் விஷயமே. அப்போ டயஸ்டோல்னா எக்ஸ்பென்ஷன் நார்மல் பொசிஷனுங்கிறது, சிஸ்டோல் அப்படிங்கிறது கண்ட்ராக்ட் ஆகுறது இல்லைங்களா. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, டயஸ்டோல்ங்கிறது கண்ட்ராக்ஷன் அர்த்தம், அர்த்தமா என்ன அர்த்தம் அது, எக்ஸ்பென்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகுது இல்லை, அப்பதான் வரப்போகுது. இதுதான் தப்பா இருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன வரணும், ஆப்ஷனு ஏ தான் தப்பா இருக்க போகுது, மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. சொல்ற புரிதலாங்க, டயஸ்டோல் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஆகுறதுன்னு அர்த்தம், இல்லைன்னா கொண்டு எக்ஸ்பேண்ட் ஆகுன்னு அர்த்தம். சிஸ்டோல் அப்படிங்கிறது கண்ட்ராக்ட் ஆகும்னு அர்த்தம். அப்படிங்க பாருங்க, டயஸ்டோல்னா பெருசா வேணுமாங்க, என்ன கொடுத்துருங்க இந்த இடத்துல, இதய தசையானது அப்ப சரியா தப்பாங்க அது,
தப்பு தானங்க வர முடியும். அப்போ இதுதான் தப்பா இருக்க முடியும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் என்டரிங் த பிளட் ரீச் த ஹார்ட் பை பாருங்க. ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் ஹெப்பாட்டிக் வெயின் அந்த போஸ்டல் கேவல் அதுவா இல்ல ஹெப்பாட்டிக் வெயின் அந்த போஸ்ட் கேவலாங்க எதுங்க வரலாம் இதுல ஏவா பிஆர் சிஆர் டிஆங்க எதுங்க வரலாம் இதுல ஏவா பிஆர் சிஆர் ஃபர்ஸ்ட் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வரணும். அடுத்து நாங்க வரணும்னா ஹெப்பாட்டிக் வெயின் அடுத்து போஸ்ட் கேவல் அப்ப ஆப்ஷன் ஏதா வரணும். இதை நடத்துறப்ப சொல்றேன் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த சிம்பாட்டிக் நர்வ் சிஸ்டம் சிமுலேட்டட் நரம்பியல் சமஞ்சிகள் பரிவு நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டால் என்ன ஆகும் சொல்லி என்னங்க ஆகும் என்னங்க ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல கார்டியோ அவுட்புட் டிக்ரீஸ் ஆகுமா இல்ல பிளட் ப்ரெஷர் லோ ஆகுமா பல்ஸ் வந்து ஃபால் ஆகுமாங்க என்ன ஆகும் என்னங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுங்க ஆப்ஷனு ஏ ரைட். சார் அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ ஃபார் கார்டியாக் அரெஸ்ட் ஹார்ட் அட்டாக் வேற கார்டியாக் அரெஸ்ட் வேறாம தானங்க என்ன வித்தியாசம் ரெண்டுக்குமே அரெஸ்ட்னா என்னது ஹார்ட் அட்டாக்னு அர்த்தம் அரெஸ்ட்னா ஏன் ஸ்டாப் ஆகுது சிக்னலே போகாது அதுக்கு புரியுதாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அரெஸ்ட் என்ன அர்த்தம் ஸ்டாப் வர இது ஹார்ட் அட்டாக் அர்த்தம் சொல்றாங்க வெயின்ஸ் வீக் ஆகி போயிருங்க நரம்பு அந்த வெயின்ஸ் ஃபில் கொலஸ்ட்ரால் ஃபில் ஆயிரும் அப்ப அந்த ஹார்ட் பிளாக் அந்த பிளட் வந்து பிளாக் ஆகாம ஆகுதாங்க ஆமா தானங்க பிளட் பிளாக் ஆச்சுன்னா மசில் ஒர்க் ஆகுமா நமக்கு ஆகுதுல அப்ப ஸ்டாப் ஆகாம ஆகுதாங்க அதாவது ஹார்ட் அட்டாக் சொல்றது இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறது வேற ஹார்ட் அட்டாக் வேற வேற ஆப்ஷன் பாருங்க என்ன வரும் இந்த இடத்துல ஹார்ட் எங்க இருக்காது ஆப்ஷன் ஏவா பியாங்க ஹார்ட் ஸ்டாப் பீட்டிங் ஃப்ரெண்டு இருக்கு திரும்பி பாத்துங்க கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது வேற ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வேற அட்டாக்ல பாத்தீங்கன்னா இந்த வால்வ் ஃபுல்லா க்ளோஸ் ஆகிக்கும் ஆமா தானுங்க அது கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுச்சுன்னா வால்வ் வால் ஓப்பன் கம்மியாம ஆகுதாங்க அப்ப திடீர்னு என்ன ஆகும்னா ஃபுல்லா பிளாக் ஆயிரும் அப்ப ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது இல்லாங்க அப்படிங்கிறது வேற அரெஸ்ட்ங்கிறது சிக்னலே பாஸ் ஆகுது அப்படி சும்மா நின்று அப்படி அப்படிங்கிறது வேற போடுங்களா அப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹார்ட் ஸ்டாப்ஸ் பீட்டிங் அப்படிங்கறத ஆன்சர் ஆக போகுது ஆப்ஷனு சி போடுங்களா ரைட் முடிஞ்சுங்களா ஓகே அடுத்த கிளாஸ்ல பாக்கலாங்க ரைட்.